வணக்கம் மக்களே, இன்றைக்கான அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, த வாக்கிங் டெட் சீரீஸோட ஸ்பின் ஆஃப் ஆன த வாக்கிங் டெட் சிட்டியோட டீசர் வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த டீசர் உண்மையிலுமே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. த வாக்கிங் டெட் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வைப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கும், பிகாஸ் மேகி அண்ட் நேகன், ஸோ இவங்க ரெண்டு பேரோட கிளாஷ் தான் வந்து இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சீரீஸை லீட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்குறதுக்கு செமையாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் வந்து ஒரு மினி சீரீஸ் மாதிரி தான், டோட்டலாக 6 எபிசோட்ஸ் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் சீசனில் செகண்ட் சீசன் வருதா இல்லையா அப்படின்றதுலாம் நம்ம லேட்டராக தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீசனோட முதல் எபிசோடு அப்படின்றது June 18 அப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக 6 எபிசோட்ஸ், வீக்லி ஒரு எபிசோட் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் எந்த ஒரு ஓடிடிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நாம் வந்து டெலிகிராம் இல்லை டோரண்டில் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஸோ செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 ப்ரொடக்ஷன் வந்து இப்போது ஹால்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இப்போது அமெரிக்காவில் வந்து ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ரைட்டிங் ப்ராசஸில் வந்து ஒரு டிலே அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதனால் ஜூன் மாதம் இவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, பட் அது இப்போது டிலே ஆகிறதுனால இது இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் லேட்டராக அந்த ஸ்ட்ரைக்கெலாம் முடிஞ்சால் தான் அவங்க டிசைட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து டஃபர் பிரதர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைட்டர்ஸோட ஸ்ட்ரைக் அப்படின்றது முடிஞ்சதுக்கப்புறமே தான் இந்த சீசன் 5 ஃபில்மிங் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஹோலில் இருக்குது அப்படின்றதையும் அவங்க டஃபர் பிரதர்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 அப்படின்றது இப்போது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரைட்டர் ஸ்ட்ரைக்னால அவங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்றதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ரைட்டிங் அப்படின்றது 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த சீசன் 2 முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அதில் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் ஃபில்மிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரயான் காண்டல் ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே ஹெச்பிஓ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா, இந்த லாங் நைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ், அதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனும் வந்து டெவலப்மெண்ட்டில் இருந்திருக்கு, பட் அது டெவலப் ஆன விதம் அப்படின்றது வந்து ஹெச்பிஓக்கு பிடிக்கல அப்படின்றதுனால அதை வந்து டோட்டலாக நம்ம வந்து கைவிட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமே ஜார்ஜ் ஆர்.ஆர். மார்ட்டின் ரயான் காண்டில் கன்வின்ஸ் பண்ணி அகெயின் வந்து நம்ம ரீடச் பண்ணி திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஆரம்பித்து தான் கடைசியில் ஹெச்பிஓ இந்த ஒரு சீரீஸ்க்கு க்ரீன்லிட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இந்த சீரீஸ் வந்து டேக் ஆஃப் ஆகி பயங்கரமான ஒரு ஃபஸ்ட் சீசனை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ சீசன் 2 ஃபேன்ஸ் எல்லோரும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சீசன் 2 வந்து நெக்ஸ்ட் சம்மர் அப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் வந்து அவங்க அரசப்புறத்தில் சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 3 அப்டேட்ஸும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.